ஒத்தைய கலந்து இத்தனை பேருக்கு சமைக்கிறாளே, நம்ம இத்தனை பேர் இருக்கோமே, அவளுக்கு கூட மாட போய் ஒத்தாச பண்ணுவான். அப்படியெல்லாம் இல்ல, எவளாவது ஒருத்தி வராளான்னு பாரு, அவ பாட்டுக்கு அவ வேலைய பாத்துக்கிட்டு இருக்காளுங்க. சோத்தை ஆக்கி முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து பரிமாறேன், நான் வந்து பரிமாறேன்னு மட்டும் வந்து நடிச்சுக்கிட்டு நிப்பாளுங்க. எம்மாடி சமையல் ஆயிருச்சாமா? ஆகிக்கிட்டே இருக்குது. எம்மாடி மணி 9:30 ஆயிருச்சுமா, வேகமா சமடிமா. வேகமா சமைக்கிறதுக்கு என்ன, நான் கேஸ்ல சமைக்கிறேன், அடுப்புல சமைச்சுக்கிட்டு சும்மா வேகமா சம வேகமா சமே. கொஞ்ச நேரம் இருங்க. என்னடிமா சமையல் செஞ்ச? பிரியாணி செஞ்ச. அடியாத்தி பிரியாணியா? கறி எது வாங்கலையேமா, எதை வச்சு செஞ்ச? காய்கறிய போட்டதா செஞ்சிருக்கேன். சரிடிமா, அப்ப முதல்ல பருப்பு வேக போட்டு அதை என்ன பண்ணுன, குழம்பு வைக்கலையா சாம்பாரு? பருப்பு வேகத்துக்கு லேட் ஆயி போச்சு, அது வேகற வரைக்கும் பாத்துக்கிட்டு இருந்தா சோறு குழம்பு ஆக்கின பாடு இருக்காது. அதனாலதான் பிரியாணி செய்வோம்னு செஞ்சுட்டேன். பருப்பு அந்த அடுப்புல வெந்துகிட்டு இருக்குது, சாயந்தரம் குழம்பு வைக்கணும்னு சொன்னீங்களே, அதை ஊத்தி போட்டு வைங்க. என்னமோமா, எப்படியோ வச்சா சந்தோஷம் தான். எப்படியா வச்சா? இல்ல, நாக்குற பிரியாணிய பார்த்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க, நீங்க சமைக்கிற சாப்பாடு நல்லா இருக்கா இல்ல நான் சமைக்கிற சாப்பாடு நல்லா இருக்கான்னு. யாரு நல்லா சமைச்சாலும் சாப்பிடறவங்க சாப்பிட்டுத்தனம் ஆவாங்க. யாரு சமைச்சாலும் நான் சமைச்ச மாதிரி வராது. என் பிரியாணிய தின்னு பாருங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு சொல்லுவீங்க. சரிடிமா, நீ சமைச்சு எடுத்து வையி, நான் சாப்பிட்டு ருசி பார்த்து சொல்றேன். இந்த ஊர்ல எல்லாம் பிரியாணி சாப்பிட்டிருக்கீங்களா? சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. மொத்தத்துல பாத்துருக்கீங்களா? பச்சை கிளி பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்காம டிவில பாத்து பாத்து அதெல்லாம் நாங்க சாப்பிட்டுருக்கோம். என்னமோ இவங்கதான் பெரிய இவங்க மாதிரி அடுப்புல எல்லாம் நமக்கு சமைக்க தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு தெரிஞ்சாளுங்க. இன்னைக்கு ஏன் சாப்பாடையும் சாப்பிட்டுட்டும், அதுக்கப்புறம் தெரியும் நான் யாரு எப்படி பட்டவனு. இது வேற வேகுது வேகுது வேகுது, எவ்வளவு நேரம் வேகுது. அரிசிய வச்சிருக்காளுங்க, அரிசி வீணா போன அரிசிய வச்சிருப்பாளுங்க போல இருக்கு. வெந்தும் தொலைய மாட்டிக்குது, ஒண்ணும் மாட்டிக்குது. இதுவே குக்கர் இருந்துச்சு 5 நிமிஷத்துல சோறாக்கி முடிச்சிருப்பேன். வயிறு வேற பசிக்குது, எவ்வளோ நேரம் தான் சமைக்கிறாங்கன்னே தெரியலையே. ஐயோ மகா அங்க உட்காந்துருக்கல, அவகிட்டயே கொஞ்ச நேரம் போய் பேசுவோம். மகா ஏடி ஏ பசிக்குதுடி, இன்ன வரைக்கும் மடி சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்டி, ஏன்னே தெரியல, 9:30 ஆச்சு, வயிறு கில்லுதுடி. அம்மா எப்பயுமே நேரமா சமைச்சு சாப்பாடு போட்டுருவாங்களா, இன்னைக்கு என்னவா? எனக்கே ஒண்ணும் தெரியல, அங்க சமயக்கட்டுல போய் பார்த்தா அடுப்பே என்ன பத்த வைக்கல. இன்னைக்கு அதுதான் சமைக்கலையா என்னன்னு தெரியல. என்னது சமைக்கலையா ஏண்டி? முதல்ல போய் பாக்கும்போது அடுப்பே பத்த வைக்கல, இப்ப எதுவும் பத்த வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏண்டி இப்ப அடுப்ப பத்த வச்சு இதுக்கு மேல சமைச்சு என்னைக்கு சாப்பிடுறது? சரி வா, அம்மாயி உள்ளதானே இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் கேப்போம். என்னமா மணி 9:30 ஆச்சு, இன்ன வரைக்கும் சமைக்கலையா, நீ பாட்டுக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்க? ஏன் கேக்குறீங்க? நம்ம மருமவ கறி அவளை ஏதோ சமைக்கிறேன்னு சொல்லிவிட்டா, அதனாலதான் நான் சமயக்கட்டுல போய் அடுப்பே பத்த வைக்கல. என்னமா நீ மருமக கறி எப்ப சமைச்சு எப்ப பிள்ளைங்க சாப்பிடுறது? நம்மளாவது பெரியவங்க சாப்பிடாம கூட கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடலாம், பிள்ளைங்க நேரம் காலத்துக்கு சாப்பிடுறது இல்லையா, நீ சமைச்சிருக்க வேண்டிதானே. ஏங்க அவ சமைக்கட்டுங்க, எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம வீட்டுல சமைக்கிற, சமைச்சிட்டு போட்டு விடுங்களே. என்னமோ பண்ணு, நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அம்மாயி என்ன தங்கம், ஏதாவது வேணுமாடி? அம்மாயி பசிக்குது, அம்மாயி சாப்பாடு ஆச்சே இல்லையா? கொஞ்ச நேரம் பொறுங்கடிமா, உங்க அத்தை சமைச்சுக்கிட்டு இருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எடுத்துட்டு வந்துருவா, எல்லாரும் சாப்பிடலாம். ஐயோ அந்த அத்தை என்னைக்கு சமைச்சு என்னைக்கு சாப்பிடுறது அம்மாயி, பசிக்குது அம்மாயி. அட குடிக்க கூடாது, சரியா அத்தை சமைக்கிறாங்க சாப்பிடுவோம். பிள்ளைங்களை எதுக்கு அகட்டிக்கிட்டு இருக்கிற, நேரம் காலமா சமைச்ச பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுவீங்களா? அதை விட்டு விட்டு போட்டி போட்டுட்டு உட்காந்துருந்தா வீடு எந்த லட்சணத்துல இருக்கும்? எங்க நாங்க ஒண்ணும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கலங்க, அவ தான் சமைக்கிறேன்னு சொன்னா அதனாலதான் சமைக்கட்டும்னு விட்டேன். இன்னொரு அவளை சமைக்க விட மாட்டேங்க, நானே சமைச்சு போட்டுறேன். தாத்தா தாத்தா. என்னமா தாத்தா? 10 ரூபாய் காசு தான் கொடுத்தாத்தா, பொட்டி கடையில போயிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிடுறேன். எங்க காசு எல்லாம் தந்துகிட்டு இருக்காதீங்க, கடை தீனி தின்னுகிட்டே இருக்கிறதுனாலதான் புள்ள உடம்பே ஏற மாட்டேங்குது, மெலிஞ்சு போய்கிட்டு இருக்கிற, வீட்டுல சோறே சாப்பிடுறது இல்ல, காசு கொடுக்காதீங்க. நீ ஒழுங்கா சோறு சாப்பிட மாட்டேங்கிறியா, அதனால காசு இல்ல, சாப்பிட்டாதான் காசு. தாத்தா அவளுக்கு காசு கொடுத்தீங்கன்னா எனக்கும் காசு கொடுக்கணும். ரெண்டு பேர் இப்ப நல்ல உதவ வாங்க போறீங்க, உங்க அம்மா வந்தானே சொல்லி போடுவேன், ரெண்டு பேரும் கடத்திக்கிட்டீங்க அலையிறீங்கன்னு. சரி விடுமா, அங்க சமைக்கிற வரைக்கும் பிள்ளைங்க என்ன வெறும் வயித்தோடையா இருக்கும், அதனால கடையில வாங்கி சாப்பிடட்டும் ஏதாவது, அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டுக்குவோம். நீங்க சொன்னாவே கேட்க மாட்டீங்க, இதுங்க ரெண்டு சோறே சாப்பிடுறது இல்ல, எலி குடிக்கிற மாதிரி குடிச்சுக்கிட்டு இருக்கா, உடம்பு இளைச்சுக்கிட்டு போகுதுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி சரி அழக்கூடாது அழக்கூடாது, கண்ணத்தோட இன்னும் காசு தரேன் போயிட்டு வாங்கிட்டு வாங்க.
ஏங்க, பச்சை கிளி அந்த பொட்டி கடைக்கு பிள்ளைகளை அனுப்பினாலே திட்டுவா, நீங்க வேற காசு கொடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க, அவ வந்தானா அவளது கத்த கத்துல கத்த போறா. சரி விடுமா, ஒரு நாள் தானே பிள்ளைங்க சாப்பிடுது, சாப்பாடு செஞ்சிருந்தா நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிட்டுருக்கோங்க. விடு, சாப்பிட்டுட்டு போட்டோம், யாருக்காக சம்பாதிக்கிறோம், எல்லாம் நம்ம பேரம் பேத்திக்காக தான், அனுபவிச்சுட்டு போகட்டும். புள்ளைய
வளர்த்து வைன்னா பிசாச வளர்த்து வச்சிருக்குது. இவ்வளவு ருசியா அதுவும் அடுப்புல உட்காந்து கருகி போய் சமைச்சு வச்சிருக்கேன். அதுவும் புடிக்கலையா மலை புடிக்கல? அம்மா வேண்டாமா, நீ எனக்கு வர ஆத்துறதுக்கு அப்படி நாலு வாட்டி வச்சிருவேன் பாப்பா. எட்டு சாப்பிடு பாப்பா. உங்ககிட்ட சொன்னேன்ல முதல்லயே புள்ள கையில காசு கொடுக்காதீங்க கொடுக்காதீங்கன்னு. பாருங்க இப்ப சாப்பிடவே மாட்டேங்கிற. இதுக்குத்தான் படிச்சு படிச்சு சொல்றது, யாருமே என் பேச்ச கேக்குறது இல்ல. சின்ன பிள்ளைங்க அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிடுங்க, விடு அதட்டிக்கிட்டு இருக்காம. என்ன கண்டாவியா போட்டு சமைச்சானு தெரியல, புள்ள வேற வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கு. என்ன எதுன்னு தெரியலையே. வாயில வைக்க முடியல, உப்பு இல்ல காரம் இல்ல, என்னமோ களிய கிண்டி ஊத்தி வச்ச மாதிரி இருக்குது. சரி விடுங்க, ஏதோ தெரியாம சமைச்சு புட்டா விடுங்க. என்னத்தை தெரியாம சமைச்சிட்டா, வீட்டுல மட்டும் பங்கு கொடுங்க, அதுல பங்கு கொடுங்க, இதுல பங்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறது மட்டும் தெரியுது. ஒரு சோறு குழம்பு பாக்க தெரியாதா? சரி விடுங்க, அவ காதல இது விழுந்தா தப்பா நினைக்க போறா. நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். புள்ள பாவம், சின்ன புள்ளைய சாப்பிட முடியாம வாந்தி எடுத்துட்டு போகுது. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஒண்ணு ஆளுங்க ஏதாவது சாப்பிட்டு சேராம இருக்கும், அதனால அப்படி இருக்கும் போல. என்னமா என்ன ஆச்சு புள்ளைக்கு? என்னமா புள்ளைக்கு என்னமா? வாந்தியான வாந்திமா. உன் மருமக கறியால சமைக்க முடியலன்னு சொல்ல வேண்டிதானே. நானாவது அந்த வேலையை செய்யறதோட சேர்த்து இந்த வேலையை முடிச்சிருப்பேன். இப்ப பாரு, சின்ன புள்ள வாந்தி எடுத்துக்கிட்டு கிடக்குறா, இவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் என்ன பண்ணுவேன்? கோபப்படாதடிமா, நம்ம வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போவோம், கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஏதோ போட்டு கொடுப்போம். அட போமா, புள்ள வாந்தி எடுத்துட்டு கிடக்குதுன்ற இப்பதான் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி விடுமா, ஆனது ஆயி போச்சு, அதையே பேசி என்ன ஆக போது, விடு. என்னப்பா விடுறது, வாந்தி எடுத்துட்டு கிடக்குறது என் புள்ள இல்ல, எனக்கு தானே வலிக்குது. சரி விடுமா, ஏமா இப்படி கத்திக்கிட்டு இருக்க? நான் எது பேசினாலும் இங்க கத்துற மாதிரிதான் இருக்கும் போல இருக்குது. உங்களால எதுவும் செய்ய முடியலன்னா தயவு செஞ்சு சொல்லிருங்கம்மா. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் நானே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிறேன். கோவப்பட்டா என்னதான் நானும் பண்ணுவேனே தெரியலையே. இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும்ன்றதுக்காக தான் நான் தலையால அடிச்சுக்கிட்டேன். நீயே சமைக்க வேண்டியதானு. இப்ப பாத்தியா புள்ள எப்படி பேசிட்டு போறானு. அமைதியா இருந்து மட்டும் என்ன ஆக போகுது? உன் மருமாவில எந்த வேலையும் செய்யலினாலும் பரவாயில்ல, கம்முன்னு உக்காந்துட்டு தின்னுட்டாவது இருக்க சொல்லு. அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லி யாருக்காவது எதையாவது ஒண்ணு பண்ணிட வேணானு. இந்த சாப்பாட்டுக்கு என்ன குறைச்சது? ரெண்டு நாள் என்ன, ரெண்டு நிமிஷம் வீட்டுல இருக்காம அடிச்சு ஓடுவோன்னு ஓடிடுவாளுங்க.